130 கோடி மக்கள் இருக்கான். இந்த 130 கோடி மக்களுக்கான நீர் தேவை, உணவு தேவையை ஈடுகட்டுவதற்கு எந்த திட்டமும் இல்லை. ஆனா செல்போன் டிரான்சாக்ஷனுக்கு வாங்கிட்டான் கேஷ்லெஸ் எக்கானமி. நீ செல்போன் இருக்குல்ல, இதுலயே நீ மின்சார கட்டணம் கட்டிடலாம், இதுலயே உன் வீட்டுக்கு மிக்சி வாங்கிடலாம், ஆன்லைன் வர்த்தகம், டங் மிக்சியா, ஆமா இந்த அட்ரஸ் இறக்குங்க. அது எவன் வர்றான்னு தெரியாது, அது உள்ள இருக்குது மிக்சியால என்ன இளவுன்னு தெரியாது, திருச்சி பார்த்தா ஆஹா அப்படின்னு தெரியும், அவன் வச்சுட்டு போயிருவான். அது தரமா இருக்கா, அது இருக்குதா, அது ஓடுமா ஓடாதா, அது சுத்துமா சுத்தாதா, ஒரு இளவும் தெரியாது. இது ஒரு வர்த்தகம். இந்த வர்த்தகம் யாரு எதுக்கு? ஒரு 2 கோடி வியாபாரி இருக்கான் இங்க, என் ஆளு, அவனை கொல்லணும். இவங்களோட திட்டம் என்ன தெரியுமில்ல, மிகச்சிறந்தது எதுவோ அதன் மீது கட்டி எழுப்பு, பில்டிங் ஆன் தி பெஸ்ட். இது அமெரிக்க தத்துவம். இந்த ஐயா சொன்னாங்க பாருங்க, இந்த உலகத்துல எலுமினாட்டி இருக்கா, எலுமினாட்டி இந்த சீக்ரெட் சொசைட்டி, இந்த இந்த குடும்பம் ஒரு 13 குடும்பம் இருக்கு, இந்த 13 பயமக்களுக்காக இவ்வளவு பேரும் வாழ்ந்துட்டு எல்லாமே அவன் தான் தீர்மானிக்கிறான். கடல்ல எண்ணெய் கொட்டினது அந்த ஐக்கிய பேருக்கு தான், இந்த கடல்ல எரிபொருள் கொண்டு தேடி போனீங்கன்னா அவனுக்கு தெரியாம இருக்கு. கடல்ல என்ன கொட்டுச்சு, இல்ல ஏன் கொட்டுச்சு, எப்படி கொட்டுச்சு, எதனால கொட்டுச்சு, எவனுக்கும் தெரியாது. ஆனா வர்றவன் எல்லாம் 2 கப்பல் மோதிருச்சு, மோதும் போது பாத்தீங்களா, இல்ல சொன்னாங்க கேட்டோம். பிரச்சனைகளையே தன் வாழ்க்கை ஆகாரமாக கொண்டு வாழ்கிற ஒரு இனமாக நம்ம இருக்கோம். முதல்ல நீங்க ஒன்னு அடிப்படையை புரிஞ்சுக்கணும், இந்த உலக மொத்தத்தையும் ஆளுகிறவன் எலுமினாட்டிங்கிற அந்த 13 குடும்பம், அவன் தான் சீக்ரெட் சொசைட்டின்னு இருக்கான். இந்த எலுமினாட்டிகளினுடைய வேட்டை காடாக இந்த உலகம், இந்திய நிலப்பரப்பு மட்டுமல்ல. நீ உனக்கு சந்தேகம் இருந்தா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் என்று ஜான் பெர்கின் எழுதின அந்த புத்தகத்தை ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் வாங்கி படிக்கணும், குறிப்பா என் தம்பி தங்கையிலும் வாங்கி படிக்கணும். நீ படிச்சு பாரு, உன்னை தூங்க விட்டான்னா பாரு, உனக்கு தூக்கம் வராது, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு உனக்கு புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு சோமாலியாவாக மாற்றுவதற்கு உன் நிலத்துக்கு வேலை நடக்குதா இல்லையா? இந்த எண்ணெய் கழிவை கொட்டிட்டான், எடுக்கிறதுக்கு எந்த நாடும் துணைக்கு வரல, இவன் எந்த நாட்டு துணையும் தேடல, கேட்டா அதுவா சரியாயிரும். இவங்கிட்ட இருந்த அதிகாரத்தை பறிச்சிட்டினா நிம்மதியா படுத்துடலாம், இல்லைனா இனிமே கட்டிச்சோரை கட்டிக்கிட்டு கருவாடை சுட்டிக்கிட்டு போராட்டத்துக்கு எங்க போராட்டம் பா, தேவையில்லை நீ எல்லாம் கிளம்பிருன்றான். தெரிஞ்சுக்கிறீங்க, உலகத்தை 13 எலுமினாட்டி ஆளுறான், 13 குடும்பம் தான் ஆளுது. அமெரிக்கான்னு ஒரு நாடு, மீதி அத்தனை நாடு அவன் வேட்டை காடு. இதை நல்லா விளங்கிக்கணும், இந்தியாங்கிறது ஒரு நாடல்ல, பல பல பெரும் முதலாளிகளினுடைய சொந்த வீடு, அதனுடைய வேட்டை காட்டில் ஒன்று தமிழ்நாடு. காரணம், அவ்வளவு வளங்கள், மனித ஆற்றல், அவ்வளவு அறிவு இங்கே இருக்குது, ஆடுறான்னு அடிக்கிறான். அமெரிக்காவுடைய அப்பா நம்மாழ்வார் சொல்றாரு, அமெரிக்க விஞ்ஞானிகளுடைய தத்துவம் என்ன தெரியுமாடா மகனே, ஆக சிறந்தது எதுவோ அது மேல கட்டி எழுப்பு, பில்டிங் ஆன் தி பெஸ்ட். நீ எங்க கட்டுவான், மற்ற இடத்துல அங்க மரம் வெட்டப்படுதே, மலை நாசமாகுதே, மக்கள் சாகுறாங்களே, கவலையே படாதேங்கிறான். அதான் அவனுடைய தத்துவம், அதான் அவனுடைய தத்துவம். ஒருவேளை ஐயா ரஜினிகாந்த் வந்து சிந்திச்சு ஏதாவது இதை பண்ணாதான், அவருக்கு என்னமா உண்மை, அவர் இப்படி ஒரு முத்திரையை கட்டினாரு, இதை பாபா முத்திரைன்னு பலதை நினைச்சிட்டு இருந்தான், இதை போப்பாண்டாரும் கட்டுறாரு, எல்லா பயிலும் உலகத்துல காட்டுறான். இதை கேட்டா இது மக்களை நேசிக்கிறேன்னு, இது லவ் சிம்பிள் அவன் சொல்றான். அப்படியா, எப்படி, இது ஐ, இது எல், இது யூ, ஐ லவ் யூ. இது எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க முதல்ல இப்படி கட்டி தெரிஞ்சிருப்போமே, அப்படிலாம் ஒண்ணும் ரஜினிகாந்த் சொல்லல. எப்படி நின்னாரு பாபா மக்கள், இப்படி நின்னாரு, நாங்க ஏதோ ஆன்மீக அரசியல் ரொம்ப சொல்றாருன்ட்டு நாங்க கட்டினது, எல்லாரும் கட்டுறானே, இதுக்கு என்ன அர்த்தம் கேட்கிறேன், இதுக்கு என்ன அர்த்தம், நான் அடிமை உரிமைக்கான அரசியல் செய்கிறேன், நீங்க ஆன்மீக அரசியல், அதுக்கு என்ன அர்த்தம், இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் கேட்கிறேன், இறங்கிட்ட பிறகு வண்டி வண்டியா வைப்பேன் கேள்வி. 13 குடும்பம் இருக்கு,
ரகசிய குடும்பங்கள் சீக்ரெட் சொசைட்டி உலகத்தில் எலிமினாட்டிகள் அவங்களுடைய தான் அவங்க நினைக்கிறவர் தான் போப்பாண்டரை வர முடியும், அவர் நினைக்கிறது தான் அமெரிக்க அதிபர் ஆக முடியும், அவனுடைய குறியீடு தான் அந்த ஒற்றை கண். எப்படி பிக் பாஸ்ங்கிற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கண் எல்லாத்தையும் பார்க்குதோ அப்படி உலகத்தையும் அந்த 13 குடும்பம் பார்க்குது. அவன் நினைக்கிறது தான் நடக்கும். நம்புறதில்ல, உண்மை தானே இதில் போய், இதில் போய் நம்புறது என்ன உண்மை தான். நீங்கள் ஆதாரம் முத முதல்ல கொண்டு வருது ஹிட்லர் தான் கொண்டு வர்றாரு. இந்த இந்த மாதிரி அடையாளத்தை உங்களை தட்டினா உங்கள் சமூகம் என்ன, உங்கள் பின்னணி என்ன, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்னான்னு தெரியும். அப்படி தான் அவன் முதல்ல கொண்டு வந்துட்டு யூதனை தனியாக அடையாளம் கண்டு யூதனை முழுக்க அழித்தான் ஹிட்லர். அதுதான் பிரிட்டன் கொண்டு வந்துச்சு. கொண்டு வந்து தனி மனித சுதந்திரம் பாதிக்கப்படுதுன்னா அதை விட்டுருச்சு. ஆனால் என் நாடு என்ன பண்ணுது, உச்சநீதிமன்றத்தில் போய் தனி மனித சுதந்திரம்ங்கிறது அடிப்படை உரிமை இல்லைங்குது. அப்புறம் எதுக்கு சுதந்திரம் வாங்கினோம்னு நமக்கு தெரியல. அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் மனைவியோட நான் படுத்திருக்கிறதே நீங்கள் கண்காணிக்க முடியும். ஏன்னா என் கண்ணின் கருவெளியை நீங்கள் எடுத்துறீங்கன்னா நான் எங்கே போனாலும் கண்காணிக்க முடியும். சொந்த நாட்டு மக்களை நம்பாத ஒரு நாட்டில் போய் நம்ம அது பேசி பயன் இல்லை.